மதிப்பிற்குரிய ஆசிரிய பெருமக்களே, பாசமிகு மாணவர்களே, இப்போ நாம் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் மேக்ஸ் டேர்ம் ஒன்ல நம்பர்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் எக்ஸசைஸ் 2.2-ஐ பார்க்கலாம். நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பாருங்கள், எக்ஸசைஸ் 2.2-ல் ஃபஸ்ட்டு சம், கன்சிடர் த நம்பர் 15,478 அப்படிங்கிறதுல ஆப்ஷன் ஏல கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 இஸ், ஏழு எத்தனாவது இடத்துல இருக்குது, எந்த எந்த டிஜிட்டில் இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் டென்ஸ், அதாவது ஏழு பார்த்தீங்கன்னா டென்ஸோட பிளேஸ் வேல்யூ இருக்குது. அப்போ அந்த பிளேஸ் வேல்யூ வந்து டென்ஸ் அப்படிங்கிறத எழுதணும். அடுத்து பி சம், பி கணக்கு, த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 4 இஸ், ஃபோர்னோட பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னா, ஃபோர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ரைட் சைட்லேருந்து மூணாவது பிளேஸில் இருக்கா, மூணாவது பிளேஸ் அப்படின்னா அது வந்து ஹண்ட்ரட்ஸ், அது ஹண்ட்ரட்ஸ், HUNDREDS, ஹண்ட்ரட்ஸ். ஸோ நம்ம வந்து சி சம் பார்க்கலாம். த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 1 இஸ், ஒன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஒன்ஸ் டென்ஸ் 100,000 10,000. ஸோ அப்போ எங்கே இருக்கோம்னா அஞ்சாவது பிளேஸோட வேல்யூ வந்து 10,000. ஸோ ஆன்சர் வந்து 10,000. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது, ஃபில் த டேபிள் வித் த பிளேஸ் வேல்யூ ஃபார் த ஃபாலோயிங் நம்பர்ஸ், அதில் அந்த டேபிளை ஃபில்லப் பண்ண சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸி தான், நாம் ஃபில்லப் பண்ணல பாருங்கள். ஃபஸ்ட்டு டேபிள் பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஒன்று மட்டும் ஒரு நம்பர் மட்டும் நாம் போட்டால் போதும், பாருங்கள் என்ன இருக்குதுன்னு. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டேபிளுக்குரிய நம்பர் வந்து அவங்களே 23,45,172. ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க. ரெண்டாவதுக்கு பாருங்கள் என்ன போடுறேன்னு பாருங்கள், நீங்கள் கவனிங்க, கையில் புக்கை வச்சுக்கோங்க, அப்படியே போட்டுருங்க சரிங்களா. பாருங்கள் 84,701, இதுக்கு எப்படி போடுறேன்னு பாருங்கள் நம்பரு. ரெண்டாவது டேபிளுக்கு நாம் ரெண்டாவது டேபிள்ஸ் ரெண்டாவது சம்முக்கு இந்த மாதிரி போடலாம், 84,701. இது எழுதும்போது வலதுபக்கத்துலேருந்து வந்துட்டோம்னா இன்னும் நமக்கு எளிமையாக இருக்கும். அடுத்து மூணாவது சம்மு 2,01,784, இதை எழுதி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நாம் இந்த மாதிரி ஒன்ஸில் 4, டென்ஸில் 8, ஹண்ட்ரட்ஸில் 7 இந்த மாதிரி நம்ம எழுதி இதை கம்ப்ளீட் பண்ணலாம் சரிங்களா. அடுத்தது பாருங்கள், அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களே எழுதிட்டாங்க, 9,04,704 எழுதிட்டாங்க. அடுத்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2,07,91,132. இதை நாம் என்ன பண்ணலான்னா, ஒன்ஸில் 2, டென்ஸில் 3, ஹண்ட்ரட்ஸில் 1, தௌசண்டில் 1, 10,000 9, லேக்கில் 7, 10 lakh 0, க்ரோர் அப்படிங்கிற பாக்ஸில் நேராக 2 போட்டுக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி நாம் எழுதலாம். அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10,07,000. அப்போ 10 lakh அப்படிங்கிறதுல 1, 7,000 அப்படிங்கிற 1,000 அப்படிங்கிற டிஜிட்டில் 7 போட்டால் போதும் சரிங்களா. பாருங்கள் எப்படி எழுதுறேன்னு. ஸோ நாம் இந்த மாதிரி எழுதலாம். ஸோ 10,07,000 அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி எழுதலாம் சரிங்களா. அடுத்த சம் போகலாம் பாருங்கள். இப்போ இந்த சம் மூணாம் சம் என்ன கொடுத்துருக்கு, ஃபைண்ட் த டிஃப்ரெண்ட் கிரேட்டஸ்ட் 7 டிஜிட் நம்பர் அண்ட் ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர், அதாவது பெரிய எண் 7 இலக்க பெரிய எண்ணும் 6 இலக்க சின்ன எண், சின்ன எண்ணிலிருந்து கழித்தோம் அப்படின்னா பாரு, உங்களுக்கு மேலே போட்டு காட்டியிருக்கிறேன். ஆன்சர் வந்து 98,99,999, இதுதான் வந்து ஆன்சர். ஸோ நம்ம இப்போ எக்ஸசைஸ் 2.2 முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து